வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம காளான் மிளகு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் நான் இன்றைக்கி 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகாய் வறுபட்டுருச்சு. இது கூட நான் இப்போ 1 பவுல் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது வந்து நான் இப்போ பாதி சின்ன வெங்காயமும் பாதி பல்லாரி வெங்காயமும் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு சின்ன வெங்காயமே ஃபுல்லும் போடணுன்னாலும் போட்டுக்கலாம். அப்படி போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி 2 வெங்காயமும் பாதி பாதி சேர்த்துருக்கேன். இது கூட இப்போ நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கணும். நான் வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நான் இப்போ 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த ட்ரேயில் 2 ட்ரே காளான் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நான் இப்போ அந்த காளானை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. இப்போ நம்ம வந்து காளான்லேயே தண்ணி சேர்த்து வரோம், அதனால் நான் வந்து இதுக்கு தண்ணி இப்போ ஊற்றலை. பாருங்கள் தண்ணி எவ்வளோ இருக்குதுன்னு. இதுக்கு நான் தேவையான அளவு இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன். காளான் நல்லா வேகட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் இதுக்கு வந்து 2/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் மிளகுத்தூள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா ஓரளவு நல்லா வத்திடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து 1 கை கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் நல்லா தண்ணி வற்றி நல்லா சுருளை வதங்கணுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருக்கலாம். நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இன்னும் நல்லா சுருளை வச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு சூப்பரான காளான் மிளகு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது தோசை, சப்பாத்தி, ரச சாதத்துக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியான சிம்பிளான இது. இது நீங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்கள்.